இல்லை ஏதோ ஒரு பொருளை அடகு வச்சோ கிடையாது அந்த பர்சனல் லோனை தந்தது என்னோடய சேலரியை வச்சு எனக்காக என் பேரில் பேங்க் எடுத்த ரிஸ்க்கு ஸோ அந்த பேங்க் எடுத்த ரிஸ்க்குக்காக தான் அவங்க ஜாஸ்தியாக அதுக்கான வட்டி வாங்குறாங்க ஸோ அந்த ரிஸ்கை வந்து உங்கள் மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்குறாங்க அந்த பேங்க்கு இதை வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க திஸ் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டட் உங்களுக்கு இஎம்ஐ என்னைக்கு வருதோ அதுக்கு முந்தின நாள் அதுக்கு முந்தின ஒர்க்கிங் டே நைட்டு எட்டு மணிக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த சிஸ்டம் கேல்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் நாள் எடுக்கணும் காலையில் ஏழு மணிக்கு பணத்தை போட்டனே பட் ஸ்டில் பவுன்ஸ் ஆச்சு அப்படி நீங்கள் யோசிக்கலாம் இதுதான் அதுக்கான காரணம் அது ஒன் டைம் பவுன்ஸ் ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே ஸோ ரெண்டு மூணு முறை பவுன்ஸ் ஆச்சுன்னா அது உங்கள் சிபில் ஸ்கோரை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் வங்கிகளோ இல்லை நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ கடனே தரமாட்டாங்க அப்படியே தந்தாலும் இன்சூரன்ஸ் வாங்க சொல்லுவாங்க ரெண்டாவது உங்கள் வட்டி விகிதம் நார்மல் இப்போ இருக்கிற பர்சனல் லோன் வட்டியாக இருக்கட்டும் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து இல்லைன்னா பதினெட்டு பத்தொம்போது பர்சன்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லோருக்கும் வணக்கம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஐபிசி தமிழில் சோஷியல் மீடியாலேருந்து ஒரு கேள்வி வந்திருந்தது ஒருத்தருடைய பேரண்ட் வந்து பர்சனல் லோன் வாங்கியிருக்காங்க பேங்க்கில் இப்போது அந்த பர்சனல் லோனை இவரை கட்ட சொல்லி பேங்க்கில் வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷனு சொல்லியிருந்தாரு அதுக்கான பதில் வந்து கேட்டிருக்கார் அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை உங்கள் பேரண்ட்டோ வாங்கின பர்சனல் லோனுக்கு உங்கள் பேரண்ட் மட்டுமே பொறுப்பு அந்த பர்சனல் லோனை பேங்க் உங்கள் பேரண்ட்டுக்கு தந்தது உங்களுடைய சம்பாத்தியத்தை வச்சோ இல்லை ஏதோ ஒரு பொருள் அடகு வச்சோ கிடையாது நீங்கள் பேங்க்குக்கு நேராகவே சொல்லலாம் எங்கள் அப்பா அம்மா வாங்கின கடனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படியே நீங்கள் எதுவும் பார்க்கணுன்னா லீகலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் லீகலாக அவங்களால் அந்த பர்சனல் லோனை உங்கள் தலைமையில கட்டவே முடியாது தைரியமாக பேசுங்கள் பர்சனல் லோன் இஸ் ஃபார் தேட் பர்சன் ஒன்லி இப்போ நான் பர்சனல் லோன் வாங்கி என்னால் கட்ட முடியல நான் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் வீட்டில் போய் அந்த பேங்க்கோ இல்லை அந்த ஃபைனான்ஷியல் நிறுவனமோ அந்த பர்சனல் லோனை வசூலிக்க முடியாது வசூலிக்க கூடாது அந்த பர்சனல் லோனை தந்தது என்னோடய சேலரியை வச்சு எனக்காக என் பேரில் பேங்க் எடுத்த ரிஸ்க்கு ஸோ அந்த பேங்க் எடுத்த ரிஸ்க்குக்காக தான் அவங்க ஜாஸ்தியாக அதுக்கான வட்டி வாங்குறாங்க ஸோ அந்த ரிஸ்கை வந்து உங்கள் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்குறாங்க அந்த பேங்க்கு இதை வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க திஸ் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டட் இப்போ இதுவே நீங்கள் பர்சனல் லோன் வாங்கியிருந்தீங்க இப்போ உங்கள் சம்பளம் ஐம்பதாயிரம் அப்படின்னு சொன்னால் உங்கள் பர்சனல் லோன்னு அவங்க எப்படி த தந்திருப்பாங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோரை வச்சு உங்கள் சேலரியை வச்சு உங்கள் எக்ஸ்பென்சஸ் வச்சு அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க அவங்க அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் செய் என்ன மாதிரி செலவுகள்லாம் இவர் செஞ்சுருக்காரு எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்காரு ஸோ உங்கள் சேலரியில் மொத்த லோன் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜை தாண்டக்கூடாது அது தாண்ட மாதிரி எந்த பேங்க்குமே உங்களுக்கு லோன் தரமாட்டாங்க எந்த ஃபைனான்சியல் நிறுவனமும் உங்களுக்கு லோன் தரமாட்டாங்க ஸோ உங்களுடைய வேலை என்னென்னா உங்களுடைய செலவுகளை பாக்கி இருக்கிற ஐம்பது பர்சன்ட்டுக்குள்ளாரையே நீங்கள் வச்சுக்கணும் பாக்கி இருக்கிற ஐம்பது பர்சண்ட்டுக்குள்ளாரையே உங்கள் சேமிப்பையும் நீங்கள் வச்சுக்கணும் ஸோ இதில் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டிங்கிற பிரின்சிபல் சொல்லுவோம் ஒரு உங்கள் சம்பளத்தில் நூறு சதவிகிதம் சம்பளம்னா அதில் ஐம்பது சதவிகிதம் உங்களுடைய தேவைகளுக்காக அதாவது இஎம்ஐ வீட்டு செலவு இது எல்லாமே அந்த ஐம்பது சதவிகிதத்துக்குள்ளார வந்துடணும் இன்னொரு முப்பது சதவிகிதம் உங்களுடைய சேவிங்ஸுக்கு போகணும் இருபது சதவிகிதம் உங்களுடைய ஆசைகளுக்கு போகணும் இப்போது ஃபாரின் டூரு இல்லை லோ லோக்கலாக நீங்கள் போகிறீங்க ஃபேமிலி எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்க இந்த மாதிரி செலவுகளில் அந்த டுவெண்ட்டி பர்சண்ட்டில் நீங்கள் செய்யணும் இல்லை சார் இதெல்லாம் செய்ய முடியலை என்னால் அந்த ஐம்பது பர்சண்ட்டுக்குள்ளார என்னால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நீங்கள் வேறு வேலை தேடணும் உங்கள் ஸ்கில் செட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வேறு சேலரி வாங்கணும் செலவுகளை குறைச்சா தர் இஸ் அண்ட் அப்பர் லிமிட் இவ்வளோ தான் உங்களால் மேக்ஸிமம் செலவுகளை குறைக்க முடியும் ஆனால் உங்கள் வருமானத்தை ஏற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்தை ஏற்றுறதுக்கு லிமிட்டே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு என்றைக்குமே சோர்ந்து போயிடாதீங்க உங்கள் செலவுகளை குறைக்கிறத விட உங்கள் வருமானத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும் சோஷியல் மீடியாவில் வந்த அடுத்த கேள்வி இஎம்ஐ பவுன்ஸ் ஆச்சுன்னா என்ன செய்கிறது இஎம்ஐ பவுன்ஸ் ஆகாமல் இருக்க என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து இசிஎஸ் மூலமாக தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வசூலிக்கப்படுது ஸோ இத்தனை நாளாக என்னென்னா இஎம்ஐ என்றைக்கு வருதோ அந்த டேட்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் அதையும் எடுத்துக்கிட்டு போயிடும் ஓகேவா அதுதான் ஸ்டாண்டர்டாக இத்தனை வருஷமாக வா வச்சுருந்தாங்க லாஸ்ட் இயர்லேருந்து என்ன ஆச்சுன்னா லாஸ்ட்டு ரெண்டு வருஷமாக நினைக்கிறேன் லாஸ்ட் ரெண்டு வருஷமாக என்னாச்சுன்னா உங்களுக்கு இஎம்ஐ என்றைக்கு வருதோ அதுக்கு முந்தின நாள் அதுக்கு முந்தின ஒர்க்கிங் டே நைட்டு எட்டு மணிக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த சிஸ்டம் கேல்குலேட் பண்ணி நெக்ஸ்ட்டு நாள் எடுக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க அடாடா நான் வந்து கரெக்டாக அந்த டேட்டில் காலையில் ஏழு மணிக்கு பணத்தை போட்டனே பேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பணத்தை போட்டேனே பட் ஸ்டில் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இதுதான் அதுக்கான காரணம் ஏன்னா அது எந்த பேலன்ஸை பேங்க் எடுக்கும் அப்படின்னு சொன்னால் சிஸ்டம் எடுக்கும்னு சொன்னால் ஒரு ஒர்க்கிங் டே முன்னாடி ஒரு ஒர்க்கிங் டே முன்னாடி இருக்கிற டேட்டில் தான் அது அந்த பேங்க் பேலன்ஸை எடுத்துக்கும் ரெண்டாவது இஎம்ஐ டேட்டு வந்து ஏதாவது லீவு நாளில் வந்துச்சுன்னா ஒரு நாள் தள்ளி எடுக்க மாட்டாங்க ஒரு நாள் முன்னாடி எடுப்பாங்க ஒரு ஒர்க்கிங் டே முன்னாடி எடுப்பாங்க ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இது வந்து வந்துருச்சே இஎம்ஐ டேட்டு வந்து லீவு நாளில் தானே வருது ஸோ நெக்ஸ்ட் டே வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் பட் அப்படி கிடையாது ஸோ எப்போவுமே பேங்க் வந்து தனக்கு வரக்கூடிய காசை முன்னாடியே தான் எடுத்துக்க பார்ப்பாங்க ஸோ ஒரு நாள் முன்னாடி தான் உங்களுக்கு அந்த இஎம்ஐ வரும் சரி இது எல்லாமே நடந்து இஎம்ஐ பவுன்ஸ் ஆகிடுச்சிப்பா நான் வந்து ஒரு நாள் ஃபண்டில் வைக்கல இல்லை என்கிட்ட ஃபண்டு இல்லை இல்லை ஒரு நாள் கழித்து நான் போட்டேன் இஎம்ஐ பவுன்ஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஎம்ஐ எப்போ பவுன்ஸ் ஆனாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஒரு மெயில் ஒன்று வரும் எந்த பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்களோ அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும் அதாவது உங்கள் இஎம்ஐ வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு இஎம்ஐ நீங்கள் பே பண்ணணுன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பே பண்ணுங்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இப்போது மேஜர் பேங்க்ஸ்லலாம் இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கோடக் பேங்க்கு தென் ஐசிஐசிஐ பேங்க்கு இந்த மாதிரி பேங்க்குலெல்லாம் நீங்கள் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த பேங்க் அப்ளிகேஷன்லேயே அந்த மொபைல் ஆப்லேயே போய் பார்த்தீங்கன்னா பே அவுட்ஸ்டாண்டிங் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும் அந்த பே அவுட்ஸ்டாண்டிங் இஎம்ஐயை கிளிக் பண்ணீங்கன்னா எவ்வளோ பவுன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அது காமிக்கும் அதுலேருந்து நீங்கள் டைரெக்டாகவே பேமெண்ட்டு பண்ணிக்கலாம் இதுதான் ஒரே வை இப்போ லோன் இஎம்ஐ வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒன் டைம் பவுன்ஸ் ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே ஸோ ரெண்டு மூணு முறை பவுன்ஸ் ஆச்சுன்னா அது உங்கள் சிபில் ஸ்கோரை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் ஸோ ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களுடைய சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட்டை மாதம் ஒன்னாந்தேதி அனுப்புவாங்க ஸோ இஎம்ஐ உங்களுது பவுன்ஸ் ஆச்சுன்னா விதின் ஒன்றாம் தேதிக்குள்ளார உங்கள் பணத்தை நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது சிபில் ஸ்கோரில் காமிக்காது ஸோ ஒன்றாம் தேதிக்கு மேலே கட்டினீங்கன்னா எத்தனை நாள் அந்த இஎம்ஐ வந்து பவுன்ஸ் ஆச்சு எத்தனை நாள் நீங்கள் பேமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறத அது காமிச்சிக்கிட்டே வரும் இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பவுன்ஸான இஎம்ஐ பே பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக உங்கள் சிபில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணும் அதில் பாயிண்ட்ஸு குறையும் சிபில் ஸ்கோரில் பாயிண்ட்ஸு குறைஞ்சிதுன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வங்கிகளோ இல்லை நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ கடனே தரமாட்டாங்க அப்படியே தந்தாலும் இன்சூரன்ஸ் வாங்க சொல்லுவாங்க ரெண்டாவது உங்கள் வட்டி விகிதம் நார்மல் இப்போ இருக்கிற பர்சனல் லோன் வட்டியாக இருக்கட்டும் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து இல்லைன்னா பதினெட்டு பத்தொம்போது பர்சன்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ லோன் ஃபஸ்ட்டு லோன் எடுக்கிறத தவிருங்க நிறைய சேவிங்ஸ் பண்ணுங்கள் லோன் எடுக்காதீங்க அப்படியே லோன் நீங்கள் எடுத்தாலும் அதை உங்களால் கண்டினியூஸாக கட்ட முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் லோன் எடுங்க இல்லாட்டி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சிக்கலாக போய் முடியத்தான் வாய்ப்புகள் இருக்குது எ தரமான ஆடிமிக ஆடி லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ திரையரங்குகளில் வெற்றி போடுகிறது